இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் இடையில நடந்து வரக்கூடிய இந்த போரில் இறுதி கட்டத்தை எட்டிருச்சு அப்படின்னு சொல்லலாம். ஐசிஜேயில் நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய வழக்கில் ஒரு பெண் பேசி இருக்கக்கூடிய விஷயங்கிறது இன்றைக்கி உலகம் முழுவதும் பேசு பொருளாக மாறியிருக்கு. இதெல்லாம் தாண்டி ஈரானில் நேரடியாக அமெரிக்காவினுடைய ரெண்டு அதிகாரிகள் மறைமுக பேச்சுவார்த்தை ஒன்று நடத்திக்கிட்டு இருக்காங்களாம். இந்த பேச்சுவார்த்தையில் என்னெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தொடர்பான விவரங்களும் ஹவுதிகளும் ஹிஸ்புல்லாக்களும் செய்திருக்கக்கூடிய சம்பவங்களையும் ஒட்டுமொத்தமாக அலசப் போகிறோம். வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய உலகின் பல்வேறு நாடுகளில் இருக்கக்கூடிய அமெரிக்க தூதரகங்கள்லாம் இருக்குல்ல. இப்போ நம்ம இந்தியா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இலங்கைக்கான தூதரகங்கள் இருக்கும், ஃப்ரெஞ்சு தூதரகங்கள் இருக்குது, ஜெர்மனுடைய தூதரகம் இருக்குது. இது எல்லாமே இந்தியாவில் பல்வேறு நாட்டினுடைய தூதரகங்கள் ஆங்காங்கே டெல்லியில் இருக்கும், சென்னையில் இருக்கும், இந்த மாதிரியான ஏரியாக்களில் இருக்குது. அதே மாதிரி அமெரிக்காவுக்கும் தூதரகங்கள் எல்லா ஒவ்வொரு இடங்கள்லையுமே இருக்குது. ஸோ அதற்காக அம்பாசிடர்லாம் தனித்தனியாக போட்டு வச்சுருப்பாங்க. இந்த இடங்கள் எல்லாத்தையுமே ஆக்கிரமிப்பு செய்யுங்கள், இந்த இடத்தை முற்றுகையிடுங்கள் அப்படிங்கிற வார்த்தையை யார் சொல்கிறா அப்படின்னா ஹமாஸினுடைய உயர்மட்ட தலைவர் காலித் மிசால் அவர் சொல்லியிருக்காரு அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட். எதுக்காக இவ்வளவு பெரிய ஈவெண்ட்டை நடத்த சொல்கிறாங்க? உலகின் பெரும்பான்மையானவர்கள் யாருன்னு கேட்டிங்கன்னா இஸ்லாமியர்கள் தான். இன்றைக்கி இந்தியா மாதிரியான கண்ட்ரீஸில் சிறுபான்மையினர்கள் அப்படிங்கிற பேரில் அழைக்கப்பட்டாலும் உலகின் பெரும்பான்மையானவர்கள் அப்படிங்கிற அந்த அந்தஸ்து, அந்த பெருமை, அந்த பெரும் மக்கள் தொகை யார்கிட்ட இருக்குது அப்படின்னா இஸ்லாமியர்கள்ட்ட இருக்குது. தன்னுடைய ஸ்ட்ரென்த்தை காட்டக்கூடிய வகையில் இஸ்ரேலிய பொருட்கள் எல்லாத்தையும் புறக்கணிச்சாங்க. இஸ்ரேல் சார்புடைய நாடுகள் எல்லா நாடுகளுடைய கப்பல்களையும் ஹவுதிகள் தடுத்து நிப்பாட்டாங்க. செங்கடகளில் வர்த்தகத்தை வந்து டோட்டலாக புரட்டி போட்டாங்க. இஸ்ரேலுடைய ஏற்றுமதி எல்லாமே நின்று போச்சு. துருக்கியின் மூலியமாக வர்த்தக உறவுகளையும் டோட்டலாக கட் பண்ணினாங்க. கப்பல் நின்றுச்சு. இயக்கமே இல்லாத ஒரு அரசாக மாறி போய் நிற்கிறது இஸ்ரேலுடைய அரசு. இப்படிப்பட்ட நிலையில் அறிவார்ந்தவர்கள் நாங்கள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த அறிவு ஜீவிகளை தரையில் அடித்து உக்கார வச்சிருக்கு ஹமாஸ் மற்றும் ஹிஸ்புல்லா ஹவுதிகள் எல்லாருமே ஒன்றாக சேர்ந்து. கூட்டு முயற்சிக்கு கிடைத்த வெற்றி. இஸ்லாமியர்கள்லாம் நீங்கள் சாப்பிடும்போது கவனிச்சிங்கன்னா நல்லா தெரியும், எல்லாரும் ஒன்றா உட்காந்து சாப்பிடுவாங்க. பகிர்ந்துண்ணுதல் அப்படிங்கிற வார்த்தை வந்து காக்கைக்கு பிறகு என்னுடைய மக்களுக்கு தான் அந்த பெருமை போய் சேரும். அந்த வகையில் அப்படிப்பட்ட குணநலன்கள் தங்களுடைய சமயத்தை சரியாக ஃபாலோ செய்யக்கூடிய ஒரு நபர்களாக உலகில் அடையாளம் காணப்படக்கூடிய இந்த மக்கள் முன்னெடுத்திருக்கக்கூடிய ஒரு விடயம் அப்படிங்கிறது நம்மக்கிட்ட எவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்குது அதை காட்டுங்க அப்படின்னு ஹமாஸினுடைய கோரிக்கை ஒன்று முன்வைக்கப்பட்டிருக்கு. இதை மக்கள் ஏற்றுப்பாங்களா ஏற்றுக்க மாட்டாங்களான்னு நமக்கு தெரியாது. பட் ஹமாஸினுடைய உயர்மட்ட தலைவர் காலித் சொல்லியிருக்கக்கூடிய விஷயத்தை அல் ஜசீரா உள்ளிட்ட செய்தி ஊடகங்கள் செய்தியாக்கியிருக்கு. அந்த செய்தியை தான் மக்கள்கிட்ட கொண்டு வந்து நம்ம சேர்க்குறோம். ரஷ்யாவில் இருந்து டைரெக்டாக சீனா போனால் ஒரு கப்பல், அது செங்கடல் ஏரியா வழியாக ட்ராவல் பண்ணுது. இந்த கப்பல் திசை மாறி ஹவுதிகளுடைய ஏரியாக்களில் போன உடனே அந்த கப்பல் மீது தாக்குதல் நடத்த ஆரம்பிக்கிறாங்க ஹவுதிகள். பட் ரஷ்யாவுடனும் சீனாவுடனும் ரொம்ப நட்புறவோடு இருக்கக்கூடியவங்க தான் ஹவுதிகள். ஆனாலும் அந்த கப்பல் மீது தாக்குதல் நடத்திய பிறகு தான் தெரிஞ்சது அந்த கப்பல் வந்து ரஷ்யாவிலேருந்து சீனாவுக்கு போகுதுன்னு. அதற்கு பிறகு அந்த கப்பல் சரி செய்யப்பட்டு மறுபடியும் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற தகவல். உலகின் பல்வேறு நாடுகள் குறிப்பாக அமெரிக்கா உள்ளிட்ட மேற்கத்திய நாடுகள் எல்லாமே ஹவுதிகளை அழித்து விட வேண்டும் அப்படின்னு பெரிய அளவில் போராடிக்கிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் ரஷ்யாவினுடைய அதிபர் தான் பெரிய அளவில் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கார். ஆயுதங்கள் கொடுத்து உதவலை அப்படின்னாலும் இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸில் குரல் கொடுக்கறது ரஷ்யா தான். சீனாவும் வந்து பார்த்திங்கன்னா வீட்டு அதிகாரத்தெல்லாம் கையில் வச்சுக்கிட்டு பெரிய அளவில் ஐக்கிய நாடுகள் சபையிலையும் ஹவுதிகளுக்கு ஆதரவாகவும் இந்த ஹமாஸ் மற்றும் பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாகவும் தொடர்ந்து குரல் எழுப்பிக்கிட்டே வராங்க. இது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வுலாம் நடந்துக்கிட்டு இருக்கிறதுனால தான் ஹவுதிகள் தங்களுடைய சகோதரர்களுக்காக நடத்தப்படக்கூடிய இந்த யுத்தத்தில் சீனா அண்டு ரஷ்யாவை பகச்சிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த கப்பலை வழி அனுப்பிச்சு வைத்த நிகழ்வுகளும் அரங்கேறியிருக்கு. ஜூன் 8 எந்த விதமான தீர்வுமே நீங்கள் எட்டலை,
இல்லை டூ ஸ்டேட் பாலிசிக்கெலாம் ஒத்துக்கலை, இல்லை ஹமாஸ் உங்களால் அழிக்க முடியல அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலை இருந்தது அப்படின்னா, நான் என்னுடைய பதவியை ராஜினாமா பண்ணிட்டு போகிறேன்டா அப்படின்னு போர் அமைச்சரவையினுடைய உறுப்பினர் பென்னி கான்ஸ் இஸ்ரேலுடையவர், அவர் உங்களுக்கு நல்லா தெரியும், அவர் தான் வந்து நெதன்யாவுக்கு போக வேண்டிய ஒரு டூருக்கு அமெரிக்காவுக்கு அவர் போயிட்டு வந்தார். அப்படிப்பட்ட ஒரு நபர் பேசி இருக்கக்கூடிய வார்த்தைகள் தான் இது. அப்படி இல்லையா, ஜூன் 8 நான் பதவி விலகலை அப்படின்னா நெதன்யாகு பதவி விலகி போயிருக்கு. ஜூன் 8 தான் உனக்கான கடைசி டார்கெட்டு அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கை மணியை அடிச்சிருக்கார். உடனே இதை நெதன்யாகு வந்து நீ போகிறதுனா போயா, நான் போகமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அடமெண்ட்டாக இருக்கிற மாதிரி அந்த போர் அமைச்சரவை கூட்டத்தில் பேசி இருக்கக்கூடிய பேச்சுக்கள்லாம் ரொம்ப பெரிய அளவிலான வைரலாக இன்றைக்கி ட்விட்டர் அண்ட் ஃபேஸ்புக்கில் சுற்றிக்கிட்டு இருக்கு. ராம் பென் பராக், இவர் யார் அப்படின்னா முசாட்டினுடைய முன்னாள் உறுப்பினர். இவர் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள், இப்போ நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய போருங்கிறதே தேவையற்றது. அக்டோபர் 7 அன்னைக்கு ஹமாஸ் ஒரு பெரிய தாக்குதலாக நடத்துனாங்க, அதே மாதிரி இஸ்ரேல் பதிலுக்கு தாக்குதலாக நடத்திடுச்சு. இவ்வளவு பெரிய தாக்குதல் அப்படிங்கிறது தேவையற்றது, இது அமெரிக்காவுக்கான வியாபார சந்தையாக மட்டுமே மாறிப்போயிருக்கு அப்படிங்கிறதுனால இந்த போரை வந்து தேவையற்ற போராக நான் கருதுகிறேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார். அது மட்டும் கிடையாது, வடக்கு காசாவில் இன்னும் பெரிய அளவிலான சேதங்கள் வந்து நடக்கும், ஒரு பெரிய இன ஒழிப்பு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது அப்படிங்கிற பகிரங்க அறிவிப்பையும், நான் வந்து அந்த இடத்துல போர்க்களத்தில் இருந்தேன் அப்படின்னா இப்போதைக்கு சண்டை நடப்பதை நான் அனுமதிக்க மாட்டேன் அப்படிங்கிற வார்த்தைகளையும் அவர் பதிவு செஞ்சுருக்காரு. யோ, நீ சொல்லாட்டியும் சொன்னாலும் அதான் ஏன் உண்மை, ஆனால் இவங்க போரை நடத்துறது தான் ஏன் விரும்புவாங்க, ஏன்னா அமெரிக்கா தொடர்ந்து இந்த போரை நடத்துறதுல மட்டும்தான் ஆர்வம் காட்டுது, ஏன்னா வச்சுருக்கக்கூடிய ஆயுதத்தை போரை விற்கணும்ல, அப்படிப்பட்ட வேலையை செஞ்சால் தானே வந்து அவங்களுக்கு பொழப்பு ஓடும், அதையும் நம்ம யோசிச்சு பார்க்க வேண்டிய தேவை இருக்குது. இந்த கோடன் குன்றுகள்லாம் இருக்குல்ல, அதில் த்னோஸ்பர் அப்படிங்கிற தளத்தின் மீது ஹிஸ்புல்லா வந்து இஸ்ரேல் மீது ஒரு பயங்கரமான தாக்குதல் நடத்தியிருக்காங்க. எந்த ஆயுதங்களை வச்சு அப்படின்னா கட்யூசா அப்படிங்கிற அந்த ராக்கெட்டை வச்சு தாக்குதல் நடத்தியிருக்காங்க. 75 நடத்தப்பட்டிருக்கக்கூடிய இந்த தாக்குதலில் இஸ்ரேலுக்கு பெரிய அளவிலான சேதம் அப்படின்னு சொல்லப்படுது. ஹிஸ்புல்லாவினுடைய அதிரடியான தாக்குதலை சமாளிக்க முடியாமல் அந்த செய்தியை வெளியிலையும் சொன்ன அசிங்கம் அப்படிங்கிறதுனால வெளியில் ரொம்ப நாட்களாக சொல்லாமல் இருந்து நேற்றைய தினம் தான் டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேலில் அது செய்தியாக வெளியில் வந்துச்சு. இவ்வளவு நடந்ததற்கு பிறகு நீங்கள் தோத்ததை ஏன்டா ஒத்துக்க மாட்டீங்க அப்படிங்கிற கேள்வியை இஸ்ரேலை பார்த்து எல்லா நாடுகளும் கேட்டாலும், நான் தோத்துட்டேங்கிறது ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே ஒத்துக்கிட்டேங்க, ஆனால் அந்த நெதன்யாகு பையனாங்க சும்மா இருக்க மாட்டுறாரு, போர் பண்ணணும்னே சொல்லிக்கிட்டு இருக்காரு. அமெரிக்காவிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஆர்டர், யூகேலேருந்து வந்திருக்கக்கூடிய ஆர்டர், ஃப்ரான்ஸினுடைய இம்ரான் மேலே சும்மா இருக்க மாட்டுறாரு, ஜெர்மனில் இருந்து ஓரளவு வந்து தட்டி கொடுத்து முடிஞ்சளவு ட்ரை பண்ணுப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆஸ்திரேலியாலாம் ஒதுங்கிக்கிச்சு, மேற்கத்திய நாடுகளாக இருக்கக்கூடிய இத்தாலி கூட வந்து பார்த்தீங்கன்னா சத்தம் இல்லாமல் பம்மிக்கிட்டு இருக்கு. இப்படிப்பட்ட நிலையில் எங்களை தொடர்ந்து போர் பண்ணுங்கன்னு சொல்லக்கூடிய அமெரிக்காவுக்காக மட்டுமே நாங்கள் போர் பண்ணி இப்போ அடி வாங்கிக்கிட்டு இருக்கோம் ஐயா அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருக்காங்க இஸ்ரேல். இது இப்படின்னா ஜபாலியா முகாம் இருக்குல்ல, எந்த மக்கள் ஓடுனாங்களோ இப்போ அந்த மக்கள் வந்து திருப்பி அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அல் கிசாம் பிரிகேட்ஸ் அவங்க டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா சார்ஜ் எடுத்துட்டாங்க ஜபாலியா முகாமில். அங்கே நடக்கக்கூடிய தாக்குதலெல்லாம் பார்க்கும்போது ஐடிஎஃப் வீரர்கள் தொடர்ந்து பின்னோக்கி ஓடக்கூடிய காட்சிகள் அரங்கிறது. ரஃபாவை வந்து கைப்பற்றி விடுவோம் அப்படின்னு ஒரு புறம் வந்து இஸ்ரேல் வந்து கொக்கரைச்சிக்கிட்டு இருக்கு, எகிப்தோட பேச்சுவார்த்தைலாம் நடத்திக்கிட்டு இருக்கு, ஆனால் எகிப்து இன்னும் சம்மதிக்கலை அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லப்பட்டாலும், எகிப்தினுடைய அதிபர் வந்து இப்போ என்ன பண்ணியிருக்காருன்னா தன்னுடைய இராணுவத்தை எல்லாத்தையும் கொண்டு வந்து அந்த இடத்துல நிப்பாட்டிட்டார் ரஃபாவில். ஸோ இஸ்ரேல் மக்கள் அவங்க துரத்தி அடித்து மறுபடியும் மீண்டும் ஒரு நக்பா அப்படிங்கிற வார்த்தையை உச்சரிக்க வச்சிருவாங்களோ அப்படிங்கிற அச்சமும் பயமும் எச்சரிக்கையும் விழிப்புணர்வும் ஒருங்கேற சேர்ந்து இப்போ எல்லாரும் குரல் கொடுத்த ஒரு வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து எகிப்து ஸ்டன்னா நிக்குது, தனது ராணுவ வீரர்களையும் அனுப்பிச்சு வச்சிருக்காங்க. சோ இது ஐடிஎஃப் வீரர்களுக்கு பெரிய அளவிலான நெருக்கடியாக தான் பார்க்கப்படுது. மே 17 ICJல ஒரு வழக்கு ஒன்று வந்தது. இந்த வழக்கு வந்து இஸ்ரேல் இனப்படுகொலை செய்தார்கள் அப்படிங்கிற வார்த்தையை மையப்படுத்தி, செய்தீர்களா அப்படிங்கிற, நீங்கள் செய்தீர்களா அப்படிங்கிற கேள்வியை நம்முடைய தமிழ்நாட்டினுடைய ADMK ஜெயலலிதா கேட்டது மாதிரி வந்து கேட்குறாங்க. நீங்கள் வாக்களிப்பீர்களா அப்படிங்கிற மாதிரி கேட்ட கேள்விக்கான பதில் வந்து பார்த்திங்கன்னா இஸ்ரேல் வந்து மறுப்பு தெரிவித்தது. நாங்கள் இனப்படுகொலை செய்யவில்லை, எங்கள் மீது குற்றம் சுமத்துகிறார்கள் அப்படின்னு. ஆமான ஒத்துக்கிட்டா போவாங்க, தப்பு செஞ்சவங்க என்னைக்கு வந்து உடனே தண்ணி குடிச்சிருக்கா, உடனே அதுக்கு ஒரு பெண் வந்து எந்திரிச்சு நீங்கள் பொய்யர்கள் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லியிருக்காங்க, யூ ஆர் லையர் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லி கத்துறாங்க. உடனே ICJ கோர்ட்டே பரபரப்பாகுது, யாருப்பா அந்த பொம்பளை புள்ள, எதுக்குப்பா அப்படி கத்துறாங்க அப்படின்னு சொன்ன உடனே
அவங்கள வந்து போலீஸ்காரங்க பிடிச்சி வெளியில் எடுத்துகிட்டு போகிறாங்க. ஆனாலும் இஸ்ரேல் இஸ் த லையர், இஸ்ரேல் இஸ் அ லையர் அப்படிங்கிற உண்மையான வார்த்தைகளை ஓங்கி ஒழிக்க சபையில் கத்திக்கிட்டு அந்த பெண்ணை இழுத்துட்டு போகிறாங்க. எப்படி இருக்குது பாருங்கள் நாட்டினுடைய நிலைமை. ஈரானுடைய ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு ஒன்று நடந்திருக்கு. ஈரானில் ஒரு சம்பவம், அமெரிக்காவை சேர்ந்த ரெண்டு உயர்மட்ட அதிகாரிகள், அந்த அதிகாரிகளுடைய பேர் என்னன்னு தெரியல, பட் ரெண்டு பேர் முக்கியமான அதிகாரிகள் நேரடியாக ஈரானுக்கு போய் இந்த டூ ஸ்டேட் பாலிசி ரிலேட்டடாகவும் இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் இடையில் நடந்து வரக்கூடிய போகிற முடிவுக்கு கொண்டு வருவதற்கு ஈரான் தரப்பில் வைக்கக்கூடிய ஐடியாக்களை நீ வந்து கேட்டுட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு ஈரான் சொல்லியிருக்காங்க. அந்த வகையில் தூதுவர்களாக வந்து இரண்டு பேருக்கிடத்தில் ஒரு மொத்தம் 10 ரெக்வஸ்ட்டை வந்து வச்சுருக்காங்க ஈரான் அப்படின்னு சொல்லப்படுது. அந்த ரெக்வஸ்ட்லாம் என்ன அப்படிங்கிறத ஈரான் அஃபீஷியலாக இன்னும் ரிலீஸ் பண்ணலை, பட் பேச்சுவார்த்தைகள் ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் நடக்குது அப்படிங்கிறது தான். இஸ்ரேலாம் சின்ன பையன், அவங்ககிட்டலாம் பேச முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெயிட்டாக நாட்டாமட்டு பங்காளி, பங்காளிட்டு நாட்டாமங்கிற கதையாக ஈரானும் அமெரிக்காவும் இப்போ பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது இந்த போரினுடைய இறுதிக்கட்டத்தை எட்டிருச்சு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை புரிஞ்சுக்க வேண்டிய தேவை இருக்குது. ஈரானுடைய இராணுவ படை தளபதி, அவர் பேர் ஹியூமஸ் ஹிட்டாரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்காரு, உலகினுடைய கொடுங்கோடர்கள் இந்த இஸ்ரேலியர்கள் அப்படிங்கிற வார்த்தையை பதிவு செஞ்சுருக்கார். இதெல்லாம் ரொம்ப தப்பு சார், இப்படியெல்லாம் உண்மையை ஓயாமல் சொல்லக்கூடாது அப்படிங்கிறதையும் நம்ம சொல்ல வேண்டியது இருக்குது. அதே நேரத்தில் 70% பிணைய கைதிகள் வந்து இறந்து விட்டார்கள் அப்படிங்கிற மாதிரியான செய்திகளும் வெளியாயிருக்கு. இந்த செய்தியை வெளியிட்டவங்க யார் அப்படின்னா கலில் அல் கயா அப்படிங்கிற ஹமாஸுடைய பொலிட்டிக்கல் பியூரோவில் ஒன் ஆஃப் த மெம்பராக இருக்கக்கூடியவர் தான் இந்த செய்தியை வெளியிட்டிருக்கார். ஸோ பிணைக்கைதிகள் எல்லாமே இறந்து போனதற்கு பிறகு ஹமாஸ் யாரை கையில் வைத்து கொண்டு போராடப் போகிறது, எதை வைத்து அவர்கள் அரசியல் செய்ய போகிறார்கள், ஆனால் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாத்தையும் பாதுகாக்க வேண்டிய இஸ்ரேல் பிணைக்கைதிகளை விடுவிப்பதில் டீலுக்கு நாட் ஓகே சொல்லாமல் தொடர்ந்து ஹமாஸை அழிப்பதில் மட்டுமே குறியாக இருக்கிறது. அதற்கான எண்டு டேட்டு தான் இந்த June 8. ஸோ June 8 அப்புறம் வந்து நெதன்யாகு பதவியில் இருக்க மாட்டார் அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் தான் இப்போது ரொம்ப கனக்கச்சிதமான செய்திகளாக பொருத்தி பார்க்க வேண்டிய ஒரு அவசியமும் இருக்குது, அது உண்மையாக இருக்கலாமோ அப்படிங்கிற யோசனையும் இருக்குது. கூடிய விரைவில் அதற்கான விடையும் நமக்கு கிடைத்து விடும். ஆனால் அதை முதல்ல உலகத்துக்கு சொன்னது இதே பிரசாத் சிக்னேச்சர் தான். எல்லோரும் யாரை கல்யாணம் பண்ணிப்பாங்க, ஒரு பொண்ணு ஒரு ஆணை கல்யாணம் பண்ணிப்பாங்க, ஒரு ஆணு பொண்ணை ஒன்று கல்யாணம் பண்ணிப்பாங்க. ஆனால் தவறுகளை திருமணமாக செய்து கொண்டவர்கள் இஸ்ரேலியர்கள் அப்படிங்கிற மாதிரியான வார்த்தைகள் எல்லாம் நேம் போர்டில் வச்சு போராட்டம் பண்ணக்கூடிய காட்சிகள் அரங்கேறிக்கிட்டு இருக்குது. யூகே, யூஎஸ் உள்ளிட்ட வெவ்வேறு நாடுகளில் நடக்கக்கூடிய போராட்டங்கள் எல்லாமே இப்போதைக்கு 2024 மட்டும் 2000 மேற்பட்ட போராட்டங்களை நடத்தி முடிச்சிருக்காங்க மக்கள். ஃப்ரீ பாலஸ்தீன், ரிவர் டு சி அப்படிங்கிற அந்த உண்மையான கோரிக்கைகள் வெகு விரைவில் நிறைவேறுவதற்காக அவர்கள் நடத்தி கொண்டு இருக்கக்கூடிய போராட்டங்கள், அவர்கள் வைத்திருக்கக்கூடிய வாசகங்கள் எல்லாமே ரொம்ப நியாயமானது, நேர்மையானது, உலகத்திற்கு இப்போதைக்கு தேவையானது. ஸோ தர்மம் வெல்லட்டும் அப்படிங்கிற வார்த்தையை மட்டுமே மையமாக வைத்து தண்ணீரின்றி உணவின்றி தியாகத்தின் அடிப்படையில் போராடி கொண்டிருக்கக்கூடிய அந்த காசா மக்களுக்கு நல்லதொரு சுதந்திரம் கிடைக்க இறைவனை வேண்டலாம். என் கையெழுத்து என் மக்களுக்கான உறவுகளை மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நிறைய நல்ல தரமான வீடியோக்களை பார்க்கறதுக்கும் அதே மாதிரி செய்திகளுடைய ஆழம் சென்று தெரிஞ்சுக்கிறதுக்கும் வரலாற்றை பேசுறதுக்கும் கேட்கறதுக்கும் எல்லாத்துக்குமா இருக்கக்கூடிய பிரசாத் சிக்னேச்சர் சேனலை உடனடியாக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணிருங்க.